ஹாய் ஹலோ வணக்கம் நம்பா எனக்கு என்ன மேட்சுன்னு பார்த்தீங்கன்னா புரோகபடியில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் தமிழ் தலைவர் பாட்னா பாட்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி ஒரு சில மேட்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தலர்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு மேட்சில் வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியதாங்க நான் ரெண்டு டீமுமே வெட்டி பெற அந்த கட்டாயத்தில் இருக்குங்க ஏன்னா பிளே வந்து நெருங்கிக்கிட்டே இருங்க இந்த மேட்ச் வந்து முக்கியமான மேட்சுங்க இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பாயிண்ட் ஸ்டப்ல வந்து கொஞ்சம் முன்னாடி போவாங்க லாஸ்ட் ரெண்டு மேட்ச்க்கு முன்னாடி தமிழ் தலைவர் வந்து பாயிண்ட் ஷப்பில் வந்து அஞ்சாவது இடத்துல இருந்தாங்க ஏன்னா இப்போ தமிழ் தலைவர் வந்து பாயிண்ட் ஸ்டப்ல வந்து பதினோராம் இடத்துல இருக்காங்க ஏன்னா பாட்னா வந்து இப்போ தமிழ் தலைவர் முன்னாடி போயிட்டாங்க இருக்காங்கங்க. ஏன்னா வெற்றி எல்லாம் ரெண்டு பேர்த்துக்கு same தான்ங்க. புள்ளிகள் அடிப்படையில வந்து பாட்னா வந்து முன்னாடி இருக்காங்கங்க. இதனால இந்த match யார் வெற்றி பெறாங்களோ அவங்க கண்டிப்பா முன்னாடி போவாங்க. அதோட இந்த match வெற்றி பெறுறது வந்து players கண்டிப்பா உதவும்னு சொல்றாங்கங்க. அதனால இந்த இந்த match வந்து வெற்றி பெறுறதுக்கு ரெண்டு பேருமே கடுமையா உழைப்பாங்க என்பதுல சந்தேகமே இல்லைங்க. தமிழ் தலைவாஸ பொறுத்தவரை டிஃபன்ஸ் வந்து ஒரு சில match நல்லா இருக்காங்க. ஒரு சில match கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. raid அது மாதிரி தான் last match பெங்களூர் புல்ஸ் க்கு எதிரா நல்லா பண்ணாங்க. டிஃபன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கங்க. படத்தை கூட நம்ம super ஆ tackle பண்ணா suppose இருந்தாலும் டிஃபன்ஸ்ல ஒரு சில பேர்த்தால வந்து அதனால் சொதப்பிட்டாங்க கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து டிஃபன்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் புதுக்கோச்சியில் வந்து கடந்து அஞ்சு மேட்ச்சில் கரெக்டாக வெற்றி பெற்றாங்க இப்போ உள்ள லாஸ்ட் ரெண்டு மேச்சில் மட்டும் தாங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் அடுத்த மேட்ச்சில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் தாங்க இருக்காங்க இந்த மேட்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தலைவச பாட்னாவுக்கும் நீ நைட்டு ஏழரை மணிக்கு தாங்க மேட்ச் தொடங்குது இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டியது கட்டாயத்தில் தாங்க இருக்காங்க பாட்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சச்சின் இருக்காங்க அது மாதிரி டிஃபன் வந்து ஜாஜின் நவீன் பட் பட் சுனில் இருக்காருங்க சுனிலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க டிஃபன்ஸில் கண்டிப்பாக பார்ட்னர் வந்து சுனில் வந்து நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஆல்ரௌண்ட்லேயே நிறையா இருக்காங்க ரோஹித் குரியா நிறையாவே இருக்காங்க இப்போ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு சந்தேகமே இல்லைங்க ஏன்னா பட் பாட்னா வந்து நீ வெற்றி பெறது கடுமையாக உழைப்பாங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தன ஒரு நாலஞ்சு மணி தொழில் தொடர் தொழில் தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் தாங்க மீண்டும் வந்து சச்சின் ட்ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ புள்ளிப்பட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு டாப் ஃபைவ் போயிருக்காங்க டாஃப்ல தமிழ் திரும்ப வந்து பேக்கில் பின்னாடி வந்துருக்காங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்ல ரெண்டு டீமே வெற்றி பெற வேண்ட கட்டத்தில் தாங்க இருக்காங்க கண்டிப்பாக அவங்க வெற்றி கடுமையாக உழைப்பது எந்த இல்லைங்க இந்த மேட்ச்ல தமிழ் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அடுத்த மேட்ச்ல கண்டிப்பாக வந்து போராடுவாங்க போராடுனா கண்டிப்பாக தமிழ் திராவிஷுக்கு பிளேவுக்கு போகிறாங்க வாய்ப்பு இருக்குது பிளேயாவுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக பர்ஃபார்ஸ் பண்ண கப்பை வின் பண்ணுறது கூட தமிழ் வாய்ப்பு இருக்குதுங்க கண்டிப்பாக அதுக்காக இந்த மேட்ச்சில் கடுமையாக உழைச்சி இந்த மேட்ச்சே வின் பண்ணணுங்க டிஃபன்ஸை வரைக்கும் அஜிங்க பவாரு நரேந்திரன் நிறைய இருக்காங்க அந்த தமிழ் தல டிமான்ஸு மூணு இருக்காங்க தமிழ் தல டிஃபன்ஸ் ஹிமென்ஸ் வச்சு தான் கண்டிப்பாக தமிழ் திரும்ப வந்து வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா பவன் சார் வந்து அடிப்பட்டு வெளில போயிட்டார் அவர் மீண்டும் இந்த வருஷத்துக்கு விளையாட வரமாட்டாங்க அதனால் இந்த மூணு டிஃபென்சர் வச்சு தாங்க தமிழ் தலைவன்ஸ் வந்து இது பண்ணணும் அது மாதிரி ரைடரில் பார்த்திங்கன்னா நரேந்தர் அஜயங்க பவார் ஹிமாஷு மூணு பேர் இருக்காங்க இவங்களும் நல்லா பர்ஃபார்ம்ஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க டிஃபென்சில் அபிஷேக் சாகர் ரோஹித் குரியா மோஹித் இவங்க நாலு பேர் தாங்க இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் செவனில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்கங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகித்துக்கு வந்து வேறு யாராச்சும் விஷ்வாந்து அது மாதிரி வேறு யாராச்சும் உள்ளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து உறுதிப்பட்ட படா தகவலுங்க கண்டிப்பாக அது வந்து மோ மோகிக்கு பலது வேறு யாராச்சும் இருந்தால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து சொல்கிறாங்க ஏன்னா கண்டிப்பாக வேறு யாரையும் வருவாங்களான்னு நமக்கு தெரியாது ஏன்னால் கண்டிப்பாக சொல்கிறாங்க மோகித்துக்கு பலந்து நீ வந்து வேறு யாராச்சும் உள்ளுக்கு வருவாங்கன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க நீ மேட்ச்சில் ரெண்டு ரெண்டு டீமே வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக ரெண்டு பேருமே சூப்பரான பர்ஃபார்ஸ் பண்ணுவாங்க சந்தேகமே இல்லைங்க கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து அனல் பார்க்குங்க மேட்ச் பார்த்திங்கன்னா புனையில் ஒரு தாங்க நடக்குது வீடியோ உங்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்